To our max class. This is 8th standard max unit 3 algebra. So algebra la exercise 3.2 paakalam. So 3.2 la first sum enna koduthirukanga na fill in the blanks. Okay, so fill in the blanks da namba paaka porom. Adula first subdivision enna koduthirukanga nu paarenga. 18m power 4 by 2m cube n cube equal to dash into m n power 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். இருக்கிற டேர்ம்ஸை வச்சு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வர ஆன்சரை கம்பாரிஷன் கொண்டு போனோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது இருக்கு இல்லையா, 18m பவர் 4 பை 2m க்யூப் n க்யூப் ஈக்குவல் டு m n பவர் 5 கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். முதல் இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 2 ones are 2 9s are. இங்கே m க்யூப் இருக்குது, இங்கே போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரே ஒரு m தான் இருக்குது. இங்கே n க்யூப் இருக்குது, ஸோ மேலே எதுவுமே கிடையாது. ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், 9m பை n க்யூப் ஈக்குவல் டு m n பவர் 5 அப்படின்றாங்க. ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும்போது இங்கே என்ன இருக்கோ அங்கேயும் அதே தான் இருக்கணும். இங்கே 9m இருக்குது, இங்கே வெறுமையாக m தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன போட்டால் இங்கே ஈக்குவல் ஆகும், இங்கே 9 போட்டால் ஈக்குவல் ஆகிடும் இல்லையா. சரி, ஓகே, சரி, 9m ஈக்குவல் டு 9m போட்டுடலாம். இங்கே n பவர் 5 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ இங்கே என்ன போட்டால் இங்கே ஈக்குவல் ஆகும்னு பாருங்கள். இப்போ n பவர் 5 நம்ம இங்கே போடுறோன்னா, இங்கே கீழே டிவிஷனில் n க்யூப் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 power போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 power தான் இருக்கும், n ஸ்கொயர் தான் இருக்கும் இல்லையா. அப்போது இந்த 5 கீழே இருக்குது இல்லையா, இந்த அதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். 5 + 3 என்னது 8. அப்போ இங்கே n பவர் 8 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், n க்யூபுக்கு இங்கே க்யூப் போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 5 இருக்கும். ஓகே, அப்போது 9m n பவர் 5. இப்போ 9m n பவர் 5 ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சா. அப்போது இந்த கேப்பில் நம்ம என்ன ஃபில் பண்ணோன்னு பாருங்கள், n பவர் 8 அது தானே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போது n பவர் 8 தான் நம்ம இந்த டேஷில் ஃபில் பண்ணணும். அண்ட் இந்த சைடு என்ன போட்டோம், 9 தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். m n பவர் 5 இருக்குது, என்ன எக்ஸஸாக போட்டோம், 9. இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. இப்போ 2 ones are 2 9s are கேன்சல் ஆகிடும். n க்யூபுக்கு இதில் 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5 power n பவர் 5 கரெக்டாக வந்துடுச்சு. m க்யூபுக்கு m க்யூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 power m மட்டும்தான் இருக்கும். m கரெக்டாக வந்துடுச்சிங்களா. ஓகே, ஸோ அப்போது இந்த டேஷில் n பவர் 8 அண்ட் இந்த டேஷில் 9, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இங்கே l பவர் 4 இருக்குது, இங்கே m பவர் 5 இருக்குது, இங்கே n பவரில் என்ன வரும், ஸோ n பவரில் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், 2l m பவரில் என்னமோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. n பவர் 6 ஈக்குவல் டு எல் க்யூப் எம் ஸ்கொயர் என் பை டேஷ், இங்கேயும் என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறத கேன்சல் பண்ணி கொண்டு வருவோம், அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எல் பவர் 4 எம் பவர் 5 n பவர் என்னன்னு தெரியாது, பட் n இருக்குது, பவர் என்னன்னு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். 2l m பவர் தெரியாது, n பவர் 6 ஈக்குவல் டு எல் க்யூப் எம் ஸ்கொயர் n இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், எல் இங்கே க்யூப், ஓகே, எல் க்யூப் ஈக்குவலாக இருக்கு. அப்போது எல் க்யூப் ஈக்குவல் டு எல் க்யூப் வச்சுக்கலாம். இங்கே m பவர் 5 இருக்குது, இங்கே m ஸ்கொயர் இருக்குது. அப்போது இங்கேயும் எம் ஸ்கொயர் தானே இருக்கணும். இப்போ எம் ஸ்கொயர் இங்கே இருக்கணும்னா அப்போது எவ்வளோ பவர் ரெடியூஸ் ஆகிருக்கணும், 3 powers. அப்போது கீழே நம்ம என்ன போட்டுக்கலாம், எம் பவர் 3 போட்டோம்னா இப்போ 3க்கு 3 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 2 power இருக்குமா. ஸோ அதனால் கீழே நம்ம என்ன போட்டுக்கலாம், எம் பவர் 3 போட்டுக்கலாம். ஸோ எம் பவர் 3 போட்டால் நமக்கு கரெக்டாக வந்துடும். அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே n பவர் 6 இருக்குது. ஓகே,
இங்கே n பவர் என்னன்னு தெரியாது, பட் இங்கே n மட்டும்தான் இருக்குது. அப்போது பார்த்தோம்னா இதையும் இதையும் ஆட் பண்ணி இங்கே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 6+1 என்னது 7. ஸோ இப்போ இந்த இடத்துல n பவர் 7 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், டிவைடட் பை n பவர் 6. இப்போ கேன்சல் பண்ணோம்னா இப்போ 6 பவருக்கு 6 போயிடுச்சுன்னா ஒரே ஒன்று மட்டும்தான் இருக்கும். அப்போது n ஈக்குவல் ஆகிடும் இல்லையா. அப்போது இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுறது தான் இங்கே வரும் இல்லையா. நீங்கள் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே நமக்கு n பவருக்கு என்ன போடணும், n பவர் 7 போடணும். ஸோ n க்யூபு இங்கே 7. அப்போ இன்னும் எக்ஸஸாக என்ன இருக்குது, 2 இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ எம் க்யூப் கேன்சல் பண்ணிட்டோம், என் பவர் 6 கேன்சல் பண்ணிட்டோம், எக்ஸஸாக 2 இருக்குது. ஸோ இங்கே டேஷில் எதுவுமே இல்லை. அப்போ இந்த டேஷில் என்ன போடணும், 2 போட்டோம்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் சப் டிவிஷன் பாருங்கள். 42 a power 4 b power 6 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 6 a power 4 b power 2 ஈக்குவல் டு டேஷ் பி பவர் டேஷ் சி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு மெத்தட், இந்த ஃபஸ்ட்டு 2 மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அது இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த 42 a power 4 b power 5 அப்படியே வச்சுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டேஷ் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும், அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா b பவர் தெரியாது, சி ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்க 6 a power 4 b square. ஓகே, இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்ற பட்சத்தில் கேன்சல் பண்ணலாம். 6 ones are 6 sevens are. ஏ பவர் 4க்கு ஏ பவர் 4 கேன்சல், பி ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு க்யூப் மட்டும் இருக்குது. ஓகே சரி, அப்போது இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்ன்ற பட்சத்தில் இந்த பி பவர் நமக்கு தெரியாதுன்றதுனால இங்கே பி க்யூப் இருக்கிறதுனால இங்கேயும் நமக்கு என்ன தான் இருக்கணும், பி க்யூப் தான் இருக்கணும். ஸோ அப்போது பி க்யூப்னு வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு டேஷ் இருக்கு இல்லையா, அந்த டேஷ் போடாமல் விட்டுட்டேன். இங்கே எக்ஸஸாக என்ன இருக்குது, சி ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ அந்த டேஷில் சி ஸ்கொயர் போட்டோம்னா ஈக்குவல் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போது சி ஸ்கொயரை இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ இந்த டேஷில் சி ஸ்கொயர் போடுவோம். அண்டு பியோட பவர் என்னது, 3 போடணும்னு சொன்னேன். அண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இல்லை, அதனால் இங்கே என்ன பண்ணலாம், 7 போட்டுக்கிட்டோம்னா சரியாக போயிடும். ஓகே ஸோ 7 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேர்ம் தான் வரும். வேணா பாருங்கள், 6 ones are 6 sevens are 42. 7 வந்துடுச்சா, a power 4 கேன்சல் ஆகிடும், b ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்கும், b cube கரெக்டாக இருக்கா, அண்ட் ரிமைனிங் c square. ஸோ கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேஷில் இது தான் ஃபில் பண்ணணும். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சம் ஓவர். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், செகண்ட் சம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 8x³ / இது எப்படி எழுதலான்னா, 8x³y / என்ன கொடுத்துருக்காங்க, 4x² ஈக்குவல் டு 2xy வரணும். பார்க்கலாமா, 4 ones are 4 twos are கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸு ஸ்கொயருக்கு ஒரு 2 இருக்கு இல்லையா, இங்கே ஸ்கொயருக்கு 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு பவர் இருக்கும், ஒரு பவர் இருக்கும். அண்டு ஒய், ஸோ இப்போ 2x⁻¹ இருக்குது. ஸோ 2x⁻¹ இஸ் நத்திங் பட் எக்ஸ் தான், பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்க மாதிரி தான். இப்போ பாருங்கள், 2xy ஈக்குவல் தானே, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகே ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ரூ. செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள், 7ab³ / இது எப்படி போடலாம் பாருங்கள், 7ab³ / 14ab ஈக்குவல் டு 2b² வரணும், வருதான்னு பார்க்கலாமா. 7 ones are 7 twos are, ஏக்கு ஏ கேன்சல், b பவர் 1 இல்லையா, ஒரு பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 பவராக இருக்கும். அப்போ b² / 2 ஈக்குவல் டு 2b² வருது. இது ரெண்டும் ஈக்குவலாம் இல்லை இல்லையா. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னது, ஃபால்ஸ். ஓகே ஸோ அப்போது செகண்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவைடு. ஸோ 27y³
by 3y. So, இது எப்படி எழுதலாம் அப்படினா 27y cube by 3y divide நா இப்படி தான் பண்ணணும். சரியா? இப்போ numbers ஓட numbers தான் பண்ணணும். Variables ஓட variables cancel பண்ணலாம். 3 1s are 3 9s are 27. இப்போ இங்க y power 1 இருக்கா மாதிரி மேலே 3 இருக்கு இல்லையா? அப்ப cancel பண்ணோம்னா ஒரு பவருக்கு ஒரு பவர் போயிடுச்சுனா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 2 பவர்ஸ் இருக்கும். அப்போ 9 இருக்கு, y ஸ்கொயர் இருக்கு. ஓகே, y பவர்ல ஒரு பவர் தான் போச்சு, ரிமைனிங் 2 பவர் இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது? 9y ஸ்கொயர். அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், x கியூப் y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் y. ஸோ இது எப்படி எழுதலாம்? x கியூப் y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் y. இப்போ இது எக்ஸோட எக்ஸ் ஒய்யோட ஒய் தான் கேன்சல் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே 2 பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு பவர் தான் இருக்கும். அப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே எக்ஸ் பவரில் ஒரு பவர் இருக்குது, சாரி ஒய்யோட பவர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஒரு பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ பவர் இருக்கும்? ஒரு பவர் இருக்கும். அப்போது ஒய் எக்ஸ் பவர் 1, ஒய் பவர் 1. இதை எக்ஸ் ஒய்னு சொல்லலாம். பவரில் எதுவுமே எழுதலைன்னா 1 இருக்கா மாதிரி மீனிங் தான். இந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை. சரியா? டைரெக்டாகவே எழுதலாம். அப்போ நம்மளோட ஆன்சர் எக்ஸ் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், 45 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இசட் பவர் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், 45 எக்ஸ் கியூப் y ஸ்கொயர் இசட் பவர் 4 டிவைடட் பை மைனஸ் 15 எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றாங்க. ஸோ 15 ஒன்ஸ் ஆர் 15 த்ரீஸ் ஆர் 45 இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 1 இருக்கா மாதிரி இல்லையா? ஒரு பவருக்கு ஒரு பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ பவர் இருக்கும்? 2 பவர்ஸ் இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா உடனே எடுத்து எழுதிடுங்க. எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இப்போ ஒய்யோட பவர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஒரு பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு பவர் இருக்கும். உடனே எழுதிக்கோங்க, ஒய் பவர் 1 இசட் பவர் 1. ஸோ இசட்க்கு ஒரு பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 3 பவர்ஸ் இருக்கும். அப்போது இசட் கியூப். ஓகே, சரி, முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் 3. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் கியூப். 1 போடணும்னு அவசியம் இல்லை, போட்டாலும் போடலனாலும் அங்கே 1 இருக்கிற மீனிங் அப்படியே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸ் 3xy த ஹோல் ஸ்கொயர் பை 9xyன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி எழுதலாம் பாருங்கள், 3xy த ஹோல் ஸ்கொயர்னா இதை முதல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 3s are 9. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை என்ன இருக்குது? 9xy. 9க்கு 9 கேன்சல். ஒரு பவருக்கு ஒரு பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு பவர் இருக்குது, எக்ஸ் பவர் 1. இங்கே ஒய் பவர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஒரு பவருக்கு ஒரு பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு பவர் இருக்கும். அப்போது ஒய் பவர் 1 இது எப்படி எழுதலான்னா எக்ஸ் ஒய். அப்போது இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? எக்ஸ் ஒய். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் ஓவர். ஓகே, ஸோ தேர்ட் சம்மும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் சிம்பிளிஃபை. சிம்பிளிஃபைல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3m ஸ்கொயர் பை எம் ப்ளஸ் 2m பவர் 4 பை எம் கியூப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் தனியாக டிவிஷனில் இருக்குது, இது ரெண்டும் தனியாக டிவிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், வர ஆன்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், அப்படியே இதிலருந்தே நான் பண்ணுறேன். ஸோ எம் பவர் 1க்கு ஒரு பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு பவர் தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? 3m இருக்கும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே கியூப் இருக்குது, இங்கே 4 இருக்குது. 3 போயிடுச்சு அப்படின்னா, 4ல 3 போயிடுச்சுன்னா ஒரு பவர் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 2m. இப்போ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ், லைக் டேர்ம்ஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? 3m ப்ளஸ் 2m. 3 ப்ளஸ் 2 என்னது? 5. 5m நம்மளோட ஆன்சர் இது தான். ஸோ இதுவே வேறு ஏதாவது டேர்மாக இருந்தால் நம்ம ஆட் பண்ண முடியாது. இப்போ இங்கே n இருக்குன்னா என்ன எழுதியிருப்போம்? 3m ப்ளஸ் 2n அப்படி தான் எழுதியிருப்போம். பட் இது லைக் டேர்ம்ஸ், லைக் டேர்ம் ரெண்டுமே m இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா லைக் டேர்ம்ஸ் கேன் பி ஆடட்.
ஓகே ஸோ ஆட் ஆர் சப்ராக்ட் டிபெண்ட் ஆன் தி சைன் சைனை பொறுத்து நம்ம அந்த லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணிக்கலாம் சப்ராக்ட் பண்ணிக்கலாம் இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸு அதனால் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் சப் டிவிஷன் 14p^5 q^3 / 2p^2 ஓகே இன்ட்டு 12p^3 / 4 / 3q^2 ஆக்சுவலாக இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் சைன் இருக்குது ஓகே சரி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அடுத்தது இது இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வர ஆன்சரை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகே இப்போ பாருங்கள் க்யூக்கு q^1 தானே ஒரு பவர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்குது ஸோ உடனே எழுதிக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கே பி ஸ்கொயர் இருக்குது இங்கே 5 இருக்குது 2 பி ஸ்கொயர் ஃபுல்லாகவே போயிடும் இங்கே 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்கும் அப்போது p^3 இருக்குது 2 1s are 2 7s are 14 இல்லையா அப்போ 7 7p^3 q^2 இருக்குது மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் 3 1s are 3 4s are 4 போட்டுக்கோங்க அண்ட் பி க்யூப் இல்லை கீழே அதனால் பி க்யூப் அப்படியே தான் வரப்போகுது அதனால் அப்படியே போட்டுக்கலாம் இங்கே பி க்யூ ஸ்கொயர் இருக்குது இங்கே q^4 இருக்குது ஸோ இங்கே 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 2 இருக்கும் தட் இஸ் க்யூ ஸ்கொயர் இப்போ பாருங்கள் p^3 q^2 q^2 ஸோ அப்போ ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தான் லைக் டேர்ம் கேன் பி ஆட் ஆர் சப்ராக்ட் டிபெண்ட் ஆன் தி சைன்னு சொன்னேன் ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சப்ராக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா 7 - 4 என்ன ஆகும் 3 3p^3 q^2 ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் சப் டிவிஷன் ஆன்சர் ஓகே ஸோ 4th சம் ஓவர்